ஜெபம் டிவி நேயர்களே, பிரைஸ் லார்ட். பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக பின்னொரு முக்கிய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். இளைஞர் காதலிக்க வற்புறுத்தியதால் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. ஜெபம் டிவி நேயர்களே, பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் இது போன்ற குற்ற செயல்கள் நம் தேசத்தில் மாறவும், பெண்களின் மனபலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் பெண்கள் இது போன்ற தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது எனவும் அவர்களின் மன தைரியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உயிர் இழந்த கல்லூரி மாணவின் குடும்ப ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மது வாங்கி கொடுத்து முதியவரை கொலை செய்த நபர் கைது. வேலை பறி போனதால் ஆத்திரம். மதுவால் நடக்கின்ற இது போன்ற கொடூர செயல்கள் நம் தேசத்தில் மாறவும், சமாதானம் ஒற்றுமையும் பெருகவும், மன்னிக்கும் மனப்பான்மை ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற கொடூர செயல்கள் எங்கும் நடக்கக்கூடாது எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நடுத்தர மக்களுக்காகவும் வாகன ஓட்டிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் பெட்ரோல் டீசல் விலை, அத்தியாவசிய பொருளின் விலை உயரக்கூடாது எனவும் நம் தேசத்தின் பொருளாதாரத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கல்கோ அறையில் பாறையில் சரிந்து கோர விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. ஜெபம் டிவி நேயர்களே, விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும், விபத்தில் காயமடைந்தவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற இடங்களில் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இனி இது போன்ற காரியங்கள் எங்கும் நிகழக்கூடாது எனவும், இது போன்ற விபத்துகள் ஏற்படக்கூடாது எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரத்தின் ஆயுட்காலம் இன்றைய காலகட்டத்தில் ரூபாய் 72 லட்சத்திற்கு சமமானது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜெபம் டிவி நேயர்களே, மரங்களின் பாதுகாப்பிற்காகவும் சுற்றுச்சூழல்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாலை பணிகளுக்காகவும், மேம்பால பணிகளுக்காகவும் மற்றும் பிற காரியங்களுக்காக பயன்படுத்துகின்ற மரங்களை அழிக்கக்கூடாது எனவும், அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் நம் தேசத்தில் சுற்றுச்சூழலுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட வேண்டும் எனவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் டிவி நேயர்களே, இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் இதை அநேகருக்கு பகிர்ந்து அவர்களையும் ஜெபிக்க வையுங்கள். ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன் ஜெபம் டிவி. உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.